கர்த்தரமுற்றோகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 5 மாடி கட்டடத்திலே பெண்களுக்கான திருமண தகவல் மையம் ஒன்று இருந்தது. அப்பொழுது இளம் பெண்கள் சிலர் அங்கே என்னதான் இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்காக அங்கே சென்றார்கள். முதல் தளத்திலே இங்கே மாப்பிள்ளைகளை பற்றிய தகவல்கள் இருக்கிறது. இந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் நன்றாக உழைப்பவர்கள், ஆனால் சுமாரான ஊதியம் பெறுபவர்கள், கடின உழைப்பாளர்களான இவர்கள் வாழ்க்கை துணையை தேடி வருகிறார்கள். எனவே விருப்பம் உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள் இவர்களை அணுகலாம் என்று சொல்லி சில ஆண்களை பற்றிய தகவல்கள் வைத்திருந்தார்கள். எனவே அடுத்த மாடியில் என்ன இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் அடுத்த மாடிக்கு சென்றார்கள். அங்கே இதில் நல்ல சம்பளம் வாங்கும் மாப்பிள்ளைகளுடைய தகவல்கள் இருக்கிறது. இவன் குடும்பத்தை நேசிப்பவர்கள், நல்ல சம்பளம் வாங்குபவர்கள். 3வது தளத்தில் என்ன இருக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி இவர்கள் 3வது தளத்துக்கு சென்றார்கள். இங்கே நல்ல அழகான, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத, உயர்வான சம்பளம் வாங்குகின்ற மாப்பிள்ளைகளுடைய தகவல்கள் இருக்கிறது. 4வது மாடியிலே இங்கே மிகவும் அழகான, மனைவியை நேசிக்கின்ற, குடும்பத்தை நேசிக்கின்ற, எவ்விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத, நல்ல ஊதியம் பெறுகின்ற மாப்பிள்ளைகளை பற்றிய தகவல்கள் உள்ளது. அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்கள் இவர்களிலே ஒருவரை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னார்கள். ஒருத்தர் சொன்னால், இதை விட வேறு என்ன தகுதி வேண்டும், மற்றவர்களெல்லாம் இல்லை, இதை விட தகுதி உள்ளவர்கள் இருப்பார்கள், 5வது மாடிக்கு சென்று பார்ப்போம் என்று சொல்லி 5வது மாடிக்கு போனார்கள். 5வது மாடியிலே வெரி சாரி, இந்த மாடிக்கு வந்த பிறகு நீங்கள் வேறு எந்த மாடிக்கும் செல்ல முடியாது, நேராக கடைசி கீழே இருக்கக்கூடிய தளத்துக்கு தான் செல்ல முடியும். இந்த மாடியிலே எந்த மாப்பிள்ளைகளையும் பற்றிய தகவல் இல்லை, ஆனால் ஒரு உண்மை மட்டும் சுவரில் எழுதப்பட்டுள்ளது, அதை மட்டும் வாசித்து விட்டு போங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அங்கே அந்த சுவரிலே பெண்களை திருப்தி செய்யவே முடியாது என்று எழுதியிருந்தது. இது ஒரு வேடிக்கையான ஒரு கதையாகத்தான் சொல்வார்களே தவிர உண்மையிலே அப்படி நடக்கவில்லை. ஆனால் ஒன்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களை திருப்திப்படுத்த யாராக முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். பெண்களை மட்டுமல்ல, ஆண்களையும் திருப்திப்படுத்த யாராக முடியாது. மனுஷனுடைய மனம் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும். இருப்பது போதாது என்று இதற்கு மேலாக ஏதாவது கிடைக்குமா என்று எப்பொழுதும் தேடிக்கொண்டு போறதுதான் மனிதனுடைய இயல்பு. விரைவான ஊதியம் வாங்குகிறவனும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான், இன்னும் அதிகமான லக்குகளை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றான். அப்படியானால் திருப்தி என்பது கடவுள் கொடுத்தால் என்று ஒருவருக்கும் ஒருபோதும் ஏற்படாது. 3:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆராயம். சங்கீதம் 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உங்களது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். ஆனால் நம்முடைய மனமோ ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. அவருடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் வேண்டுகின்றான். நாம் முன்னால் முழுக்கம் நமக்கு இருந்தால் அது போதும் என்று இருக்க கிடவோம் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் நம்மை சொல்லுகின்றார்கள். பூமியிலே அநேக தேடல்களை செய்து கொண்டே இருப்பதுதான் மனித வாழ்க்கையாய் போய்விடுகிறது. அப்படி இல்லாமல் கர்த்தருடைய கிருபையிலே மகிழ்ந்திருக்கும்படிக்கு அதிகாலையிலே உங்களை கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி நாம் அவரை வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் கொடுத்த யாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி அவரை துதிப்போம். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆம், கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமே.